இன்றைக்கி ரொம்ப நாளாக ஆகிப்போச்சு அன்பாக்சிங் பண்ணி. ஸோ இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட தான் வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீகாரோட 30,000 mAh பவர் பேங்க் தான் இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறோம். மார்க்கெட்டில் எவ்வளவோ பவர் பேங்க்ஸ் கிடைக்குது, நான் அதோட லைஃபெல்லாம் பார்த்தீங்கன்னா குயிக்காகவே போயிடுது. ஸோ இது இந்தியன் மேக்கிங்கில் வந்தது. ஸோ இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு இன்றைக்கி பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட நான் கடையில் தான் வாங்கினேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, கோத்தகிரியில் ஆர்கே மொபைல்ஸில் தான் இது வாங்கினேன். நம்மளுக்கு ஒரு ஆஃபரில் போட்டு கொடுத்தாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1600க்கு நான் இது வாங்கினேன். நான் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 4000 ரூபா வருது. ஸோ இந்த ஆஃபர் எனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் இருக்குது. அது குயிக் ஆஃபர் தான், உங்களுக்கு வேணும்னா போய் வாங்கிக்கிங்க. கோத்தகிரி ஆர்கே மொபைல்ஸ், ஓகேங்களா? இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? வாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள. சரி வாங்க, இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுதான் பவர் பேங்க்கு, செம லுக்காகவே இருக்குது. கேசிங்கும் அந்தளவுக்கு ஒரு ஹெவி கேசிங்காக தான் கொடுத்துருக்காங்க. கீழே விழுந்தாலும் ஒன்றாகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா லெஃப்டில் வந்து பவர் ஆன் கீ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 3 USB போர்ட் கொடுத்துருக்காங்க. இது ஃபாஸ்ட் சார்ஜு சப்போர்ட்டு கொடுக்குது. அதாவது உங்கள் மொபைல் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இருந்துச்சுன்னா இது குயிக்காக ஏறிடும். கிட்டத்தட்ட ஒரு 3/4 hour ஃபுல்லாகிடும் சொல்லியிருக்காங்க. 3 USB இருக்குது. 3 USB 5 volt அவுட்புட் கொடுத்துருக்காங்க. 3 USB 5 volt அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நீங்கள் இது பாக்கெட்டில் வைக்க முடியாது, ஏன்னா கொஞ்சம் ஹெவி வெயிட்டு. கொஞ்சம் பேக்கில் தான் யூஸ் பண்ணோம். பாக்கெட்டில் வச்சா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா இது சைஸும் கொஞ்சம் பிக்கர் தான். ஏன்னா 30,000 mAh பவர் பேங்க்கு அந்தளவுக்கு சிம்பிளாக சிம்மாக கிடைக்கிறதுலேருந்து தோணுது. ஏன்னா வீகார்ன்றதுனால நான் இது வாங்கினேன். ஏன்னா ஒரு இந்தியன் ப்ராடக்ட் இது. இதுக்கு முன்னாடி நான் வாங்கியிருந்த பொருள் வந்துட்டு ARU விடுது. ஸோ அது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் தான் தாங்கிச்சு, அப்புறம் போயிடுச்சு. ஸோ அதுக்காக இது யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தா இது ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஃபாஸ்ட்டாக குயிக்காக சார்ஜ் ஏறிது. என்னோடய மொபைல் 4000 mAh பவர் பேட்டரி இருக்குது. ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1 hour ஃபுல்லாகிடுது. என்னோடய சார்ஜர் எப்படி பார்த்திங்கன்னா சார்ஜரோட இதுவும் 1 hour ஃபுல்லாகிடும். அதே மாதிரி இந்த பவர் பேங்க்கும் 1 hour ஃபுல்லாகிடும். ஸோ நல்லாயிருக்கு. ஸோ இது யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ நல்லாயிருக்கு, உங்களுக்கு பிடிச்சா இது வாங்கிக்கிங்க. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.